நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போறோம். பூமியின் மிக பழமையான நீர் ஆதாரம் தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த நீர் ஆதாரம் கனடாவின் டிம்னிஸ் நகரில் உள்ள கிட்க்ரீக் சுரங்கத்திற்கு அடியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பூமியின் மிக பழமையான நீர் என்று அழைக்கப்படும் இந்த நீர் சுமார் 1.6 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நீர் ஆதாரம் செவ்வாய் கிரகத்தின் ஆழ்துளைகளுக்குள் உயிர்கள் மறைந்திருக்க வாய்ப்புள்ளது என்ற கருத்தை இப்போது நம்ப வைத்திருக்கு. இது பற்றிய கூடுதல் உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1992 வருஷம் 29 வயதான பெண் புவியியலாளர் பராபரா ஷெர்வுட் லோலார் என்பவர் கனடாவின் டிம்னிஸ் நகரில் உள்ள கிட்க்ரீக் சுரங்கத்திற்கு பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. அப்போது அவர் சுரங்கத்தை ஒரு அளவிற்கு மட்டுமே ஆராய்ந்து வீடு திரும்பினாங்க. சுமார் 17 ஆண்டுகளுக்கு பிறகு பூமியின் அதிசயத்தை கட்டவிழ்க்க அந்த சுரங்கம் மீண்டும் லோலாரை அழைத்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த முறை சுரங்கத்திற்கு சென்ற லோலார் வெறும் கையோட திரும்பல, புதிய அதிசயத்துடன் திரும்பியிருக்காங்க. இது பூமியோட முடிஞ்சிடுற ஒரு அதிசயம் இல்லை, செவ்வாய் கிரகம் வரை நீண்டு செயல்படும் ஒரு கண்டுபிடிப்பா பார்க்கப்படுது. இந்த மிக பழமையான நீருக்கான பயணத்தை லோலார் 1 மணி நேர பயணம் எடுக்கும் சுரங்கங்கள் வழியாகவும், பேட்டரி மூலம் இயங்கும் சுரங்க ரயில் சவாரிகள் மற்றும் கார்க்ஸ்ரூ வடிவ வளைவில் அமைந்துள்ள பல கடினமான வழிகளில் பயணம் செஞ்சு கண்டறிஞ்சதா சொல்றாங்க. பன்னாட்டு நிறுவனமான கிளென்கோருக்கு சொந்தமானது இந்த சுரங்கம். இது உலகின் திரவங்கள் மற்றும் ஆழமான நுண்ணுயிரியலுக்கான மிக நீளமான மற்றும் ஆழமான அறிவியல் ஆய்வகங்களில் ஒன்று. கடந்த முறையை விட சுரங்கத்திற்குள் அதிக தூரம் லோலர் பயணித்திருக்காங்க. அவர் மேற்கொண்ட கடினமான பயணம் அவருக்கு பூமியின் மிக பழமையான நீர் ஆதாரத்தை அடையாளமாக காட்டியிருக்கு. லோலர் சுரங்கத்தின் அடிப்பகுதியில் இருந்து இந்த நீர் மாதிரியை சேகரிச்சிருக்காங்க. லோலர் மூக்கு வழியாக அவர் கண்ட விசித்திரமான வாசனையை பின்தொடர்ந்து இந்த நீர் ஆதாரத்தை அவர் கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாரு. விசித்திரமான வாசனையை அவர் பாறை விரிசல்களில் மற்றும் பாறை முறிவுக்கு இடையில் நுகர்ந்து சென்று இப்படி ஒரு நீர் ஆதாரத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. சேகரிக்கப்பட்ட நீர் மாதிரி சோதனைக்கு சென்று வந்தபோது அதன் முடிவுகளை பற்றி கேட்க லோலர் மிகவும் ஆர்வமாக காத்திருந்திருக்காங்க. இதற்கான சோதனையை மேற்கொள்ள பொறுப்பான ஆராய்ச்சியாளரை அவர் அழைத்து சோதனையை நடத்தியிருக்காரு. சோதனை செய்த ஆராய்ச்சியாளர்கள் அதிர்ந்து போனார்கள். காரணம், அவர்கள் சோதனை செய்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் ஸ்கேல் ரீடிங் காட்ட முடியாமல் உடைஞ்சிருக்குது. இறுதியாக நீர் ஆதாரம் சுமார் 1.6 பில்லியன் ஆண்டு பழமையானது என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. செவ்வாய் கிரகத்தின் புறப்பரப்புகளில் உயிர் இருப்பதற்கான தெளிவான சான்றுகளுக்கு இந்த கண்டுபிடிப்பு நம்மை வழிநடத்தும் என்றும் சொல்லியிருக்காரு. நிலத்தடி நீர் இருப்பதன் விளைவாக செவ்வாய் கிரகத்தில் பல அறியப்படாத அம்சங்கள் மறைந்திருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காரு. செவ்வாய் கிரகத்தில் நிலத்தடி நீர் இருந்தது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இந்த நம்ப முடியாத புதிய கோட்பாடு பல புதிய திருப்பங்களை உருவாக்கக்கூடும் அப்படின்னும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பல செவ்வாய் கிரக விண்கற்கள் பூமிக்கு அடியில் உள்ள பண்டைய தனிமைப்படுத்தப்பட்ட நிலத்தடி நீரில் காணப்பட்டதாகவும், பாக்டீரியாக்களை தக்கவைக்கும் திறன் கொண்டவை என்பதையும் அவர் சொல்லியிருக்காரு. தற்போது 59 வயதான லோலரின் கூற்றுப்படி பூமியில் உள்ள உயிர்களை பூமியின் மேற்பரப்பில் வரையறுக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக மட்டும் பார்க்க முடியாதுன்னும், இது நமது கிரகத்தின் இருப்பை ஆழமாக ஊடுருவி செல்லும் ஒன்று என்றும் சொல்லியிருக்காரு. இவர் சொல்வது உண்மையானால் இவரின் யூகித்தது போல் செவ்வாய் கிரகத்தில் அடிப்பகுதியில் நீர் இருந்தால் அதில் உயிர் அடையாளம் இருந்தால் எப்படி இருக்கும் என்று நீங்களே யோசித்து பாருங்க. விண்வெளியில 3 அடையாளம் தெரியாத உயிரை கண்டுபிடிச்சிருக்காங்க.
என்ன இனம் என்றே தெரியாமல் விஞ்ஞானிகள் குழப்பமடைஞ்சிருக்காங்க. பூமியில் நம்முடன் பல விசித்திரமான மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் மற்றும் தாவரங்கள் என்று பலவிதமான கண்ணுக்கு தெரியும் உயிர்கள் வாழ்ந்திருக்கு, வாழ்ந்தும் வருது. அதே போல நமது கண்களுக்கு தெரியாம நம்மிடையே பலவிதமான நல்ல பாக்டீரியாக்கள் மற்றும் தீய விளைவுகளை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்கள், வைரஸுகளும் இப்போது பூமியில் பெருகி வருது. பூமியில மட்டும் இவற்றின் பெருக்கம் அதிகரிக்கவில்லை அப்படின்னும், விண்வெளியில உள்ள சர்வதேச விண்வெளி நிலையத்திலும் இவை பெருகி வரதா சொல்லியிருக்காங்க. குறைந்த ஈர்ப்பு சூழலிலும் கூட இவை எப்படி வளர்ந்து வருகிறது என்பதுதான் விஞ்ஞானிகளுக்கே இன்னும் குழப்பமா இருக்க ஒரு விஷயம். சரி, இதே மாதிரி தகவலை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நன்றி, வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.